ஆரம்பிக்கலாம். श्रीमते रंगराज महादेशिकाय नमः। इनकी वैगासी तिरुवादिरै திருநாள் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசியனுடைய திருநிச்சதர் நாள். சிஷ்ய கோடிகளான நாம் எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடி ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருநிச்சத்திரத்தை கொண்ட நம் ஆண்டவன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் மாதிரியே 120 வருஷங்கள் 120 சம்வத்சரங்கள் அரோக ஆரோக்கியமாயிருந்து நம்ம எல்லாம் நடத்தி செல்ல வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். தூப்புல் வள்ளல் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய நியாச விம்சதி என்ற கிரந்தத்திலே முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரிய லட்சணங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். सिद्धं सत्संप्रताये स्थिरदियमनघं श्रोत्रियं ब्रह्मनिष्ठं सत्वस्तं सत्यवाचं समयनियतया सावृत्या समेधं दम्भासूयादिमुक्तं हितविषयघनं दीर्घबन्धुं दयालुं स्कालित्ये साचितारं स्वपरहितपरम् தேசிகம் மூஷ்டு ரீப்சே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆச்சாரியனுக்கு அதுவும் மேலான ஆச்சாரியனுக்கு 16 லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்றார் சுவாமி தேசிகம். என்ன 14 லட்சணங்கள்? முக்கியமாக 14 லட்சணங்கள், நிறைய லட்சணம் இருக்கணும், அதுல முக்கியமாக சொல்றது 14 லட்சணங்கள். முதல்ல சம்பிரதாயத்துல ஊன்றி முனித்திரை சம்பிரதாயத்தில் உள்ள நாம் எல்லோருக்குமே வழிகாட்டியா இருக்கும் நம் ஆச்சாரிய சார்பூர்வம் அந்த சம்பிரதாயத்தில் ஊன்றி நிலையா இருக்கும், அது முதல் லட்சணம் சொன்னார். சம்பிரதாயத்தில் உறுதியான ஒரு பக்தி வேண்டும், உறுதியான புத்தியும் வேண்டும், ஸ்திரதியம் அடக்கம், ஸ்திரதியம் சொன்னார், முக்கியமாக ஸ்திரமான தியம் வேணும், அனகம் சொன்னார், குற்றமற்று தோஷம் இல்லாத பொறாய்வுக்கு வேண்டும் ஆச்சாரியன். வேத வேதாந்தங்களில் பாண்டித்யம் நன்றாக பெற்றிருக்க வேண்டும், பரபிரம்மமான எம்பெருமானிடம் ஆழ்ந்த பக்தி இருக்க வேண்டும், சத்வத்தம் சத்யவாச்சம் சத்வஸ்தம் சத்வகுணம் மேலோங்கி இருக்கணும். எல்லாருக்குமே இந்த திரிகுணங்கள் தான், நாம் எல்லாம் திரிகுணத்தினால்தான் இருக்கோம், சத்வகுணத்தில் தான் ரொம்ப மேலோங்கி இருக்கிறது, 95% 99% குறைஞ்சு. எக்காலத்திலும் எவரிடத்திலும் எல்லா அவஸ்தைகளிலுமே சத்தியம்தான் அவருடைய வாயிலிருந்து வர வேண்டும், அதுதான் ஆச்சாரிய முக்கியமான ஒரு லட்சணம். காலத்தை ஒட்டி தர்மங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. திரேதா கிருதயுகத்தில் உண்டான தர்மங்கள் திரேதா யுகத்தில் அனுஷ்டிக்கப்படவில்லை, அதே பிரகாரம் திரேதா யுகத்தில் உண்டான தர்மங்கள் மாறின துவாபர யுகத்தில், இப்பொழுது கலியுகம், இப்பொழுது தர்மங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. காலத்தை ஒட்டி தர்மங்களை அனுசரித்து அனுஷ்டான சீலராயிருத்தல் மிகவும் அவசியம் ஒரு ஆச்சாரியர். தம்பம் டம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் நார்தேசிகர், தம்பம் அசூயை துவேஷம் குரோதம் மதம் மாத்சரியம் இத்தியாதி சொல்லிக்கொண்டே போகலாம், அதான் டம்பாசூயாதின்னு சொல்கிறார். தம்பம் சூயம் இவைகளெல்லாம் எல்லாருக்கும் விடுபட்டவராயிருக்க வேண்டும். ஜித விஷயகணம் வெளி விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடாது,
அந்த வெளி விஷயங்கள்னாலே அவருக்கு ஒரு பாதிப்பும் உள்ள ஏற்படக்கூடாது. ஜிதேந்திரியராக இருக்க வேண்டும். ஜித விஷயங்கள், ஜித ஜெயிக்கிறது, ஜித விஷயங்கள், இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சவராக இருக்கணும். சிஷ்யர்களுக்கு சத்துபதேசங்கள் செஞ்சு அவர்களுக்கு பந்துவாக இருக்க வேண்டும். தீர்க்கபந்தும் தயாளும், தீர்க்கபந்துமாக இருக்க வேண்டும். தயாளும் தயைங்கிற குணம் தான் பகவான் வெங்கடேஷ் பெருமாளுக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் பகவானுடைய முக்கியமான குணம் தயை. அந்த தயையை ஆச்சாரியர் பெற்றிருக்க வேண்டும். சிஷ்யர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக சில சமயம் அவர்களை கண்டிக்கவும் வேண்டும். எல்லோருக்குமே நல்லதை விரும்பி அவர்களுக்கு ஹிதத்தை, ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் ஊஷ்ணு ஹிம்சி, ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் ஊஷ்ணு ஹிம்சி, எல்லாருக்கும் ஹிதத்தை தான் கேட்கணும். அப்படிப்பட்ட சகல லட்சணங்களும் இந்த 14 லட்சணங்கள் மாத்திரம் இல்லை, இதை காட்டிலும் அதீதமான லட்சணங்களுடைய இம் ஆச்சாரிய சார்பு கோபர், இம் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் அவரிடம் ஊரில்லை காணி இல்லை உறவு எமக்கு உமரு உறவு எமக்கு உறவு உமக்கோரும் இல்லை சொல்றேன். ஊரில்லை காணி இல்லை உறவு உமக்கு எவரும் இல்லை பாரில் பற்றில்லை பாசம் இல்லை பயம் இல்லை பட்டாட்டோபமும் இல்லை முற்றும் துறந்து முக்தி அளிக்கும் முனித்ரய மாமுனியே முற்றும் துறந்து முக்தி அளிக்கும் முனித்ரய மாமுனியே மற்றோர் கதியற்ற நாங்கள் பற்றினோம் உம் திருவடித்தாள்களையே மற்றோர் கதியற்ற நாங்கள் பற்றினோம் உம் திருவடித்தாள்களையே த்வமேவ மாதாச்ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச குரு த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம ஆச்சார்ய தேவ. சகல கல்யாண குணங்களும் நிரம்பினவர் எம் ஆச்சாரிய சார்பூமரான நமது ஆண்டவர். அவருடைய முக்கியமான குணங்களான தயை, இப்பொழுதுதான் சொன்னேன் தயை, தீர்க்கபந்தும் தயாளும், தீர்க்கபந்துவாய் இருக்க வேண்டும், சிஷியரிடம் தயா தயை காமிக்க வேண்டும். அந்த தயையையும் சௌலபியத்தையும் தினப்படியாக ஆசிரமத்துக்கு வரும் சிஷியர்களால் தான் அனுபவிக்க முடியும். ஒன்று ரெண்டு உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். பிள்ளையாலும் மாட்டு பொண்ணாலும் அவ்வளவு சுகத்தை அடையாத தாய்மார்களுக்கு சத்து உபதேசம், கணவனிடமிருந்து அன்பை முழுசுமாக பெறாத ஒரு மனைவிக்கு ஆசுவாச வாக்கியம், கல்யாணத்துக்கு காத்திருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு புத்திமதி, ஜாதகங்களை பரிசீலனை செய்து நல்வார்த்தை அருள்வது, படிக்கிற மாணவ மாணவியர்கள் மாணவர்கள் வராள் மாணவிகள் வராள், மேல் படிப்பை பற்றிய யோஜனை, சரீர உபாதைகளால் அவதிப்படைபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை, வீல் சேரில் வரும் முதியவர்களுக்கு ஸ்திரீகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்களுக்கும் பிரத்யேகமான பறி அவர்களிடம், பச்சிடம் குழந்தைகளிடம் அபரிமிதமான அன்பு, அவர்கள் ரெண்டு கைகளிலுமே பழங்களை எடுத்து செடித்த, இப்படியாக சகல கல்யாண குணங்களும் சகல லட்சியங்களும் பொருந்திய எம் ஆச்சாரிய சாரம்பரே, இந்த வைகாசி திருவாதிரிகளே அடியும் உமக்கு புனர் புனர் நமஸ்கரியஸ்து திருப்பியும் பல்லாண்டு பல்லாண்டு பாடி உமது திருவிழித்தாள்களிலே அனந்த கோடி பிரணாமங்களை சமர்ப்பிக்கின்றோம். ஸ்ரீமதி ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஸ்காரம்.